அதாவது நோன்பு பெருநாள் ஹஜ் பெருநாளைக்கு வந்து ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்த்து உண்டா மார்க்கத்தில். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேர் வந்து ஒருவர் 17ஆம் தேதி ஒருவர் 18ஆம் தேதி பெருநாள் கொண்டாடும் போது 17ஆம் தேதி கொண்டாடுபவர் 18ஆம் தேதி கொண்டாடுபவருக்கு ஈத் முபாரக் சொல்லாததும் 18ஆம் தேதி கொண்டாடுபவர் 17ஆம் தேதி கொண்டாடுபவருக்கு ஈத் முபாரக் சொல்லாததும் ஒரு பெரிய குற்றமா? இதை வந்து எனக்கு வந்து சொல்லணும். பெருநாளைக்கு வந்து ஈத் முபாரக்னு சொல்லாம சொல்லலாமா? 17 ஒரு ஆளும் 18 ஒரு ஆளும் கொண்டாடும் போது யாருக்கு யார் சொல்றது, அந்த மாதிரி குழப்பம்லாம் வருதுன்னு கேட்கறாங்க. ஆனா ஈத் முபாரக் சொல்லு வந்து ஒரு சலாம் மாதிரி, ஒரு சொல்லு மாதிரி, சுண்ணத்தான சொல்லு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு சொல்லு அனைவரும் யூனிஃபார்மா சொல்லுவதாக இருந்தால் அது அல்லாஹ் சொல்லியிருக்கணும், ரசூல் சொல்லியிருக்கணும். பெருநாளைக்கு ரசூல் சொல்லாசனா ஈத் முபாரக் சொன்னாங்களா? சொல்லவே கிடையாது. நம்ம பெருநாள் புதுசு நவீன கண்டுபிடிப்பா? நபிகள் நாயகம் சல்லா செல்லம் காலத்துல வந்து அவ்வளவு சகாபாக்கள் ஒருத்தர் சந்தித்துக் கொண்டார்கள், ரசூல்ல சந்தித்துக் கொண்டார்கள். யார் ஞாயிற்றையும் போய் ஈத் முபாரக் என்றோ அல்லது பெருநாள் வாழ்த்துக்கள் வேற ஏதாவது வார்த்தையை கொண்டோ, பெருநாள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்ற வார்த்தையை கொண்டோ, வேற என்னத்தையாவது அதுக்குன்னு ஒரு விசேஷமா சொன்னார்களான்னா சொல்ல கிடையாது. கொண்டாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அன்னைக்கு சிறப்பா ஒன்றை சொல்லணும்னு நம்ம இருப்பதாக இருந்தால் அது பெருநாள் வணக்க சம்பந்தப்பட்டது, அதுல போய் ஒண்ணு சேர்ப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒரு சொல்லு சொன்னா தான் கேட்கணும். ஒருவரை ஒருவர் சந்தித்தால் சலாம் சொல்வது இருக்கிறது, அதான் பெருநாளைக்கு இருக்கிறது. ஒருவரை ஒருவர் சந்தித்தால் முசாபா செய்வது இருக்கிறது, அது பெருநாளைக்கு இருக்கிறது. இவ்வளவுதான் இருக்கே தவிர ஈத் முபாரக் என்றோ, பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ, தியாகத்திருநாள் வாழ்த்துக்கள் என்றோ, அல்ல நோம்பு பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ அதுக்குன்னு ஒரு வார்த்தையை உண்டாக்கி சொல்வது என்பதற்கு இது வந்து ஒரு பிதத்து. இதெல்லாம் வந்து மார்க்கத்துல இல்லாது. மற்றவங்க அவங்க தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்துன்னு சொல்றாங்க பாருங்களேன், அதை வைத்துக் கொண்டு நம்மளுக்கு ஒண்ணு வேணுமே, அந்த காட்டு தேர் வைக்கிறது பார்த்து நம்ம சந்தனம் கூடு வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வந்த ஒரு பழக்கம் தானே தவிர இது என்னத்துக்காக சொல்றீங்க தேவையில்லாம? ஒரு ஆள் நீங்க சந்தோஷம் பெருநாள் கொண்டாடிட்டீங்க, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டாங்க, பார்த்தா நல்லா சாப்பிட்டீங்களா அப்படி சும்மா கேட்டுப்போங்க. சாதாரண ஒரு மனிதரை பார்க்கும்போது என்ன கேட்பீங்க அதை கேட்கலாமே தவிர பெருநாள் வாழ்த்துக்கள் அதுக்குன்னு அது ஒரு வார்த்தையா சலாம் மாதிரி ஈத் முபாரக் தான் சொல்லணுங்கிற காயிருச்சு. நம்மளுக்கு ஒருத்தர் ஈத் முபாரக் சொன்னார்னு நம்ம சும்மா இருந்தா நம்மளோட பாதியை பாக்குறாரு, ஈத் முபாரக் சொல்லுமா பெரிய பாரதருமா அது மாதிரி நினைக்கிறான். நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகுது, இது ஒரு சுண்ணத்து மாதிரி ஆகுது, இப்படிதான் விதத்தில் உண்டாகும். அதனால பெருநாளைக்குன்னு சொல்லி 17காரரும் 18க்கு சொல்ல வேணாம், 18காரரும் 17க்கு சொல்ல வேணாம், 18க்கும் 18க்கு வேணாம், 17 17 வேணாம், ஒத்துழை சொல்ல வேணாம். ஏன் இல்லாத ஒரு பழக்கம், அதை விட்டுறது நல்லது. வீடு அது போக தமிழ்ல பெருநாள் வாழ்த்துக்கள்ங்கிறீங்க, வாழ்த்துனா என்ன, வாழ்த்துனா என்னன்னா அப்படி ஒண்ணு இஸ்லாத்துல இருக்குதா, துவா செய்யறது இருக்கிறது. வாழ்த்துறதுன்னா நீங்க என்ன கடவுளா? பிற மதத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அவங்கள மகான்மா நினைத்து கொண்டு நீங்க வாழ்த்துங்க ஆசி மாதிரி வாழ்த்துனா, வாழ்த்துனா என்ன, நல்லா இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னா நம்ம நல்லா இருந்துருவோமா? நான் சிறப்பாக இருங்க, சீரோடு இருங்கன்னா நீங்கள் நன்றாக இருக்க நான் இறைவன் துவா செய்கிறேன்னு தான் முஸ்லீமுடைய வழக்கம்லாம் இருக்கணும். முஸ்லீமுடைய பேசலாம் எப்படி இருக்கணும், அந்த வாழ்த்து இந்த வாழ்த்து கல்யாண வாழ்த்துன்னா என்ன அர்த்தம், கல்யாணத்துக்கு பாரக்கல்லாவுக்குன்னு சொல்ல வேண்டியதுதான். அல்லாஹ் உங்களுக்கு பரக துவா தான் முஸ்லீம்களுக்கு இருக்கே தவிர வாழ்த்து ஆசிலாம இருக்கிறது நீங்க அல்லாவா? அல்லாஹ் தான் சொன்னது நிறைவேறும், நீங்க சொன்னது எப்படி நிறைவேறும்? அதனால என்ன நினைக்கக்கூடாது, இந்த வாழ்த்துங்கிறது எதுக்கும் வாழ்த்து சொல்ல வேணாம். வாழ்த்துறது என்ன அர்த்தம், நீங்க என்னமோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிற மாதிரி, நீங்க சொன்னா அது பழிச்சிருங்கிற மாதிரி, அந்த இடத்துல இருந்து கொண்டு அது இறைவனை மறந்த ஒரு சொல்லாக இருக்கே தவிர அது இறையச்சமுடையவர்கள் பயன்படுத்துற ஒரு சொல்லாம் கிடையாது. என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு ஆளுக்கு நீங்க துவா செய்ய விரும்புனீங்கன்னா நல்லா நீங்க மகிழ்ச்சியோட இருக்கிறதற்கு அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறேன், நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறேன். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பழக்கத்தில் இருக்கணும். நல்லா இருப்ப ஆசிங்கிறத ஒரு நவீன வார்த்தையில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆசி வடமொழியை பேச்சுல நம்ம தமிழ் மொழியில சொல்லுவோமே அப்படின்னு உண்டானதான தவிர இந்த ஆசி வழங்குறதுக்கு என்ன இடம் இல்லை, மார்க்கத்துல இடம் இல்லை.